இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் 5 பயணம். பயணம்னா என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பயணம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே யார் பயணம் போகிறாங்க, எங்கே பயணம் போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். இங்கே இந்த குட்டி பையன் பேர் சிட்டி. சிட்டி எங்கே போகிறான்னா குளிக்கிறதுக்காக போகிறான். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. குட்டி பையன் சிட்டி குளிக்க போனான். குழாயை திறந்தான். தண்ணீர் குபு குபுவென வந்தது. சிட்டி குளிக்கும்போது பாட்டு பாடுவான். இங்கே என்ன பாட்டு பாடுறான்னு பார்ப்போமா? குளிக்க போகிறேன், நான் குளிக்க போகிறேன், அவளுக்கு போக நல்லா குளிக்க போகிறேன் என பாட்டு பாடியபடி வழலை கட்டியை குழைத்தான். வழலை கட்டி அப்படின்னா நாம் குளிப்பதற்கு பயன்படுத்தும் சோப்பு. அதைத்தான் தமிழில் என்னன்னு சொல்வோம்னா வழலை கட்டி அப்படின்னு சொல்வோம். அதை கையில் குழைக்கும்போது தேய்ப்போம் இல்லையா? தேய்க்கும்போது அதிலிருந்து என்ன வருது? குமிழி. குமிழின்னு என்னது? பபுள்ஸ் சொல்வோம் இல்லையா? அந்த குமிழி வருது. அதுவும் பாட்டு பாடுது. குமிழி வந்தேன், வண்ண குமிழி வந்தேன், சிட்டியின் கைகளில் குமிழி வந்தேன். சிட்டியின் கையிலிருந்து பாட்டு சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு தன் கையை பார்த்தான். கை கால்கள் முளைத்த வண்ண குமிழி ஒன்று அவன் கையில் இருந்தது. சிட்டியை பார்த்து குதூகலமாக சிரித்தது. அதனை தொட்டு பார்க்க ஆர்வத்துடன் விரலை நீட்டினான். ஆ, நீ தொட்டால் நான் உடைந்து விடுவேனே என்றது குமிழி. சிட்டி சிரித்தபடி தலையை ஆட்டினான். மெல்ல தன் முகத்தை தேய்த்தான். குமிழி சிட்டியின் நெற்றியில் நடந்தபடி நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன், சிட்டியின் நெற்றியில் நடந்து வந்தேன் என்று பாடியது. பாருங்க, அந்த குமிழி சிட்டியின் நெற்றியில் எவ்வளவு அழகாக நடந்து வருகிறது என்று. பாடலை கேட்டு புன்னகைத்தான் சிட்டி. மீண்டும் தேய்க்கத் தொடங்கினான். சறுக்கி வந்தேன், நான் சறுக்கி வந்தேன், சிட்டியின் மூக்கின் மேல் சறுக்கி வந்தேன். நெற்றியில் நடந்து வந்தது மூக்கில் எப்படி வருகிறது? சறுக்கி வருகிறது என்று பாடியபடி சறுக்கியது குமிழி. சிட்டி அதன் குறும்பை கண்டு மகிழ்ந்தான். தன் காதுகளை தேய்க்கத் தொடங்கினான். குமிழி காதுகளில் வளைந்தபடி வளைந்து வந்தேன், நான் வளைந்து வந்தேன், சிட்டியின் காதுகளில் வளைந்து வந்தேன் என்று பாடியது. ஏய், காதுகளில் இவ்வளவு சத்தமாய் பாடாதே, செல்லமாய் அதட்டினான் சிட்டி. ஓ சரி நண்பனே, புன்னகையுடன் தலையாட்டியது குமிழி. தன் தோள்களை தேய்த்தான் சிட்டி. குமிழி சரசரவென்று வழுக்கியபடி வழுக்கி வந்தேன், நான் வழுக்கி வந்தேன், சிட்டியின் தோள்களில் வழுக்கி வந்தேன் என்று பாடியது. கலகலவென சிரித்தபடி சிட்டி வயிற்றின் மீது தேய்த்தான். கடகடவென உருண்ட குமிழி உருண்டு வந்தேன் நான் உருண்டு வந்தேன், சிட்டியின் வயிற்றின் மேல் உருண்டு வந்தேன் என்று பாடியது. ஓரக்கண்ணால் பார்த்தபடி தன் கால்களை தேய்த்தான் சிட்டி. அவன் குட்டி கால்களில் குடுகுடுவென ஓடி வந்த குமிழி, ஓடி வந்தேன் நான் ஓடி வந்தேன், சிட்டியின் கால்களில் ஓடி வந்தேன் என்று பாடியது. தேய்த்து முடித்ததும் தண்ணீரை தன்மீது ஊற்றினான் சிட்டி. அப்போது குமிழி, பயணம் வந்தேன் நான் பயணம் வந்தேன், தலைமுதல் கால்வரை பயணம் வந்தேன், சிட்டியின் தலைமுதல் கால்வரை பயணம் வந்தேன் என்று பாடியபடியே சிட்டிக்கு கையசைத்தது. நாளையும் நீ வரவேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு கையசைத்தான் சிட்டி. குமிழியின் பயணம் நன்றாக இருந்தது தானே? படித்து பழகுக. பயிற்சியில் நாம் முதலில் படித்து பழகுவோம். முதல் வார்த்தையை கவனிப்போம், அதை நாம் எழுத்து கூட்டி படிப்போம். வ லு இக்கி வழுக்கி வ இன் தே இன் வந்தேன் வழுக்கி வந்தேன். வ லை இந்து வளைந்து வ இன் தே இன் வந்தேன் வளைந்து வந்தேன். உ ரு இந்து உருண்டு வ இன் தே இன் வந்தேன் உருண்டு வந்தேன். ச ரு இக்கி சருக்கி வ இன் தே இன் வந்தேன் சருக்கி வந்தேன். ஓ டி ஓடி வ இன் தே இன் வந்தேன் ஓடி வந்தேன். ந ட இந்து நடந்து வ இன் தே இன் வந்தேன் நடந்து வந்தேன். அடுத்ததாக எழுதி பழகுக. எழுத்துக்கூட்டி படியுங்கள். உங்களது 2 வரி நோட்டில் அழகாக எழுதியும் பழகுங்கள். வ இன் ந இக் கு மி லி வண்ண குமிழி. வ ல லை இக் வளலை க இட்டி வளலை கட்டி. கு இட்டி இப்பை யா இன் குட்டி பையன். பா இட்டு இச் பாட்டு ச இத்தா இம் சத்தம் பாட்டு சத்தம். ப ய ந இம் பயணம். பொருத்துக. வண்ணக்குமிழி சென்றதை நாம் சரியாக பொருத்துவோம். மூக்கில் சறுக்கி வந்தது, காதில் வளைந்து வந்தது, தோளில் வழுக்கி வந்தது, காலில் ஓடி வந்தது. அடுத்ததாக வாய்மொழியாக விடை கூறுக. வண்ணக்குமிழி எவ்வாறெல்லாம் பயணம் சென்றது? நெற்றியில் நடந்து வந்தது, மூக்கில் சறுக்கி வந்தது, காதில் வளைந்து வந்தது, தோளில் வழுக்கி வந்தது, வயிற்றில் உருண்டு வந்தது, காலில் ஓடி வந்தது, சிட்டியின் தலைமுதல் கால்வரை பயணம் வந்தது. விடை எழுதுக. வண்ணக்குமிழி எங்கெங்கே பயணம் செய்தது? வண்ணக்குமிழி சிட்டியின் நெற்றி, மூக்கு, காது, தோள், வயிறு, கால் என தலைமுதல் கால்வரை பயணம் செய்தது. குமிழி சிட்டியின் முதுகில் இருக்கிறது, என்ன பாடியிருக்கும் எழுதுக. குதித்து வந்தேன் நான் குதித்து வந்தேன், சிட்டியின் முதுகின் மேல் குதித்து வந்தேன். ஒரு எழுத்தை நீக்கினால் உடல் உறுப்பு கிடைக்கும். கண்டுபிடித்து எழுதுக. அங்கே கொடுத்திருக்கக்கூடிய சொற்களை கவனியுங்கள். அதிலிருந்து ஓர் எழுத்தை நாம் நீக்கிவிட்டோமானால் நமது உடல் உறுப்புகளின் பெயர்கள் கிடைக்கும். அவற்றை கண்டுபிடித்து எழுதுவோம். முதல் வார்த்தையை கவனியுங்கள், தவளை. அதில் இருக்கக்கூடிய வாவை நீக்கினால் நமது உடல் உறுப்பான தலை கிடைக்கும். அதை அங்கு எழுதுவோம். அடுத்துள்ளது கவன். அதில் இருக்கக்கூடிய வாவை நீக்கிடுவோம். என்ன கிடைக்கும்? கண். அடுத்தது பகல். அதில் இருக்கக்கூடிய காவை நீக்கினால் நமக்கு கிடைக்கும் உடல் உறுப்பு பல். புகை. இதிலுள்ள பூ என்ற எழுத்தை நீக்குவோம். என்ன கிடைக்கும்? கை. அடுத்துள்ள வார்த்தை நகரம். அதிலுள்ள ராவை நீக்குவோம். நகம் கிடைக்கும். அடுத்தது காவல். வாவை நீக்கினால் கால் கிடைக்கும். என் பாதுகாப்பு என் கையில். நாம் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய விழிப்புணர்வு. சத்தான உணவை உண்பேன். நாம் உண்ணும் உணவு சத்தானதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது நாள்தோறும் குளிப்பேன், சுத்தமாக இருப்பேன். தினமும் நாம் குளிக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்தது சாலையில் கவனமாக செல்வேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரோடில் நடந்து போகும்போது கவனமாக செல்ல வேண்டும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா விபத்துக்களை தவிர்க்க முடியும். அடுத்தது ஆபத்து தரும் செயல்களை செய்ய மாட்டேன். நமக்கு தெரியும் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு. அப்போ ஆபத்தான செயல்களை நாம் என்ன செய்யக்கூடாது? ஈடுபடக்கூடாது. அடுத்தது என்னை எவரும் தவறாக தொட விடமாட்டேன். நம்மை யாரும் தவறாக தொடுகிறார்கள் என்றால் அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. அன்றாடம் நடப்பதை பெற்றோரிடம் கூறுவேன். பள்ளியில் ஆகட்டும், பொது இடங்களில் ஆகட்டும், உங்களது நண்பர்களுக்கிடையே நடக்கும் உரையாடல்களாகட்டும், கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோர்களிடம் அதனை தெரிவிக்க வேண்டும். அன்றாட நிகழ்வுகளை பெற்றோரிடம் கண்டிப்பாக கூற வேண்டும்.